ஓம் நமஸ்வாய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் நான் ஜோதிடர் எஸ்கே சுந்தரராஜன் பேசுகிறேன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நிகழவிருக்கின்ற குரு பயிற்சி பலன்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் தற்பொழுது பார்த்திங்கன்னா கும்பராசியில் இருக்கும் குரு பகவான் ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி மீனராசிக்கு செல்கின்றார் அதாவது மீனராசி அப்படின்றது பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய ஆட்சி பலம் பொருந்திய வீடு குரு பகவானுக்கு இரண்டு சொந்த வீடுகள் இருக்கின்றன ராசி கட்டத்தில் ஒன்று வந்து தனுசு ராசி இன்னொன்று ராசி மீனராசி ராசி காற்று ராசி அதே மாதிரி காலபுருஷ தத்துவத்தில் பன்னிரெண்டாவது ராசியாக அறியப்படுவது இந்த ராசி இந்த மீன ராசிக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சி தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சியாக அமரும் ஆட்சி பீடத்தில் அமரும் குரு பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எந்த வகையான எந்த மாதிரியான ஒரு பலன்களை தரப்போகிறார் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாகவே குரு பகவான் என்பவர் வந்து சுப கிரகம் அவர் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு பலம் அதிகம் குரு பகவான் தன்னுடைய பார்வைகள் அதாவது ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகளால் பார்க்கும் இடத்தை வந்து வலுப்படுத்துவார் அந்த வகையில் பன்னிரண்டு ராசிகளுக்கும் எந்த மாதிரியான சுப பலன்களை வந்து வழங்க போகிறார் அப்படின்றத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஹொரஸ்கோப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேயில் தெரியற என்னோட நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணலாம் உங்களுடைய பர்த் டீடைல்ஸையும் வந்து சென்ட் பண்ணலாம் மேஷ ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பது பன்னிரெண்டுக்கு அதிபதியான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கின்றார் ஸோ இந்த மீன ராசியில் குரு பகவான் ஒரு வருடங்கள் இருந்து தன்னோட பலன்களை வந்து தரப்போகிறார் அதாவது ஏப்ரல் பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் ஏப்ரல் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் தேதி வரை இந்த மீன ராசியிலிருந்து தன்னுடைய பலன்களை வந்து நேயர்களுக்கு வந்து அளிப்பார் பொதுவாக ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான அயன சயன போக விரயஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது ஒரு சுப விரயங்களை வந்து தருவார் அதே மாதிரி இந்த பன்னிரெண்டாம் இடம் குறிப்பிடக்கூடியது வெளிநாட்டு பயணங்கள் வெளிநாட்டு வாழ்க்கை அதாவது அயல்நாட்டு வாழ்க்கை தூரதேச பிரயாணங்களை வந்து குறிக்கக்கூடியது இந்த பன்னிரெண்டாம் இடம் இந்த பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான அதாவது தாயார் வீடு வண்டி வாகனம் இதையெல்லாம் சொல்லக்கூடிய நான்காம் இடத்தையும் ருணரோக சத்ருஸ்தானமான ஆறாம் இடத்தையும் ஆயுளை சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தையும் வந்து பார்வையிடுகின்றார் குரு பகவான் இந்த பனிரெண்டாம் இடத்திலேயே சஞ்சா சஞ்சாரம் செய்யக்குள்ள நீண்ட நாட்களாக வந்து வெளிநாட்டு படிப்புக்காக காத்து கொண்டிருந்தவர்கள் வெளிநாட்டு வேலைக்காக காத்து கொண்டிருந்தவர்கள் வெளிநாட்டில் தங்களுடைய தொழிலை விரிவுபடுத்த வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் வந்து இந்த காலகட்டம் வந்து மிக உகந்த காலகட்டம் இதற்கு வந்து ஜாதக ரீதியிலான கிரகங்களின் தசாபுக்திகள் கண்டிப்பாக வலுவடைந்திருக்க வேண்டும் அதே மாதிரி சுப விரயங்களை தருகின்ற ஒரு காலகட்டம் வீட்டில் ஏதாவது ஒரு விழாக்கள் வச்சிருப்பீங்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்கும் அதே மாதிரி ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நகைகளுக்காக முதலீடு பண்ணுவீங்க நகைகள் வந்து நிறைய வாங்கக்கூடிய ஒரு நிலை அப்படின்றது வந்து மேஷராசினியர்களுக்கு வந்து இருக்கின்றது தூக்கம் தூக்கம் என்பதும் வந்து மேஷராசினியர்களுக்கு நன்றாக வரும் அதே மாதிரி குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான தாயார் வீடு வண்டி வாகனம் இதை சொல்லக்கூடிய நான்காம் இடத்தை பார்வையிடுகிறார் இப்போ உங்களுடைய தாயாரோட உடலில் வந்து ஏதாவது ஆரோக்கிய குறைபாடு இருக்குது நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு நோயால் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்க சரியாகலை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுடைய அந்த தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் வந்து முன்னேற்றம் ஏற்படும் அந்த நோய் நோயின் வீரியம் அப்படின்றது குறைந்து அவர்களுடைய ஆரோக்கியம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேம்படும் அதே மாதிரி சொத்துக்கள் சம்மந்தமான வில்லங்கம் உங்களுடைய சொத்துக்கள் ஏதாவது வில்லங்கம் இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டங்களில் சொத்துக்களில் உள்ள வில்லங்கம் அப்படின்றது வந்து தீரும் பங்காளி வழி பிரச்சனைகள்லாம் நிறையா இருக்கும் சொத்துக்களில் ஸோ அதெல்லாம் வந்து சரியாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தாயார் வழி சொத்துக்களால் வந்து ஆதாயம் உண்டு திடீர்னு தாய் வீட்டிலருந்து ஒரு சீதனம் கிடைக்கிறது ஸோ இப்போ பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நகை போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா இந்த காலகட்டங்களில் உங்களுடைய தாயார் வீட்டிலருந்து அந்த சீதனம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து நடக்கும் புதிதாக ஒரு வீடோ வண்டியோ வாகனமோ வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து உகந்த காலகட்டமாகவும் வந்து மேஷராசினியர்களுக்கு வந்து அமைகிறது சொந்த வீடு அமையும் மாணவர்களுடைய கல்வியில் வந்து முன்னேற்றம் ஏற்படும் ஆசிரியர்களுக்கிடையே வந்து நல்ல ஒரு பாராட்டுதல வந்து உங்கள் குழந்தைங்க வந்து பெறுவார்கள் ஆசிரியர்கள் ஆசிரியர்களால் வந்து பாராட்டப்படுவது அதே மாதிரி ஒரு நன்மதிப்பு பெற்றோர்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மதிப்பு இருக்கும் பள்ளிக்கு போனீங்க அப்படின்னா குழந்தைங்களோட படிப்பில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படின்றது வந்து இருக்கும் அதனால் வந்து பெற்றவர்களுக்கும் வந்து பெருமை ஏற்படும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ருணாரோக சத்ருஸ்தானத்தை பார்வையிடுகிறார் அதாவது நோய் கடன் எதிரியே சொல்லக்கூடிய இந்த ஆறாம் இடத்தை பார்வையிடுகிறார் நீண்ட நாட்களாக யாராவது எதிரிகள் வந்து உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டே இருப்பாங்க உங்களால் அவங்கக்கிட்ட பேசவே முடியாது ஆனால் இந்த காலகட்டங்களில் போய் நீங்கள் எதிர்த்து நின்று தைரியமாக கேட்பீங்க ஸோ எதிரிகளின் தொல்லை அப்படின்றது வந்து மேஷராசினியர்களுக்கு ஒழியும் அதே மாதிரி நீண்ட நாட்களாக உங்கள் உடலில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது நோய் இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டங்களில் அதற்கு உரிய ஒரு மருத்துவ சிகிச்சையை வந்து நீங்கள் எடுப்பீர்கள் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த நோய் இதுக்கு உண்டான மருந்து எது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாமலே வந்து ஒரு சிலருக்கு இருந்திருக்கும் இந்த காலகட்டம் அதற்குரிய ஒரு சரியான சிகிச்சை முறை அப்படின்றது வந்து மேஷராசினியர்களுக்கு வந்து உண்டு இதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல கடன் வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க ஸோ நிறைய இடங்களில் வந்து உங்களுக்கு கடன் வந்து கிடச்சிருக்காது ஒரு ஒரு அரசாங்கத்துக்கிட்டே இருந்து கூட நீங்கள் வந்து கடன் பெறணும் இல்லை பேங்க்கில் ஏதாவது கடன் பெறணும் உங்கள் நண்பர்கள்கிட்ட கடன் வாங்கணும் ஏதாவது கடன் கேட்டிருப்பீங்க ஒரு சிலர்கிட்ட வந்து அந்த கடன் உதவி அப்படின்றது வந்து உங்களுக்கு கிடச்சிருக்காது இந்த காலகட்டங்களில் அவங்களே வந்து உங்களுக்கு தேடி கடன் உதவி பண்ணக்கூடிய ஒரு நிலை அப்படின்றதும் வந்து மேஷராசினியர்களுக்கு வந்து உண்டு ஸோ குரு பன்னிரெண்டாம் பாவத்தில் இருக்கிறதுனால அதே மாதிரி இந்த ஆறாம் பாவத்தையும் பார்வையிடுறதுனால நீங்கள் மேஷராசினியர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஏதாவது ஒரு சொத்துக்களோ இல்லை வீடு கட்டுறதோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து பண்ணுங்கள் ஏன்னா விரயம் அப்படின்றது ஒரு பெரும் விரயம் அப்படின்றது வந்து உங்களுக்கு உண்டு அதனால் அந்த விரயத்தை வந்து நீங்கள் ஒரு உபயோகமான ஒரு விரய விரயமாக வந்து மாற்றிக்கொள்வது நல்லது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான ஆயுள் ஸ்தானத்தை பார்வையிடுகின்றார் இந்த இடம் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய இடம் அதே மாதிரி பங்குச்சந்தையில் வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து ஒரு லாபத்தை சொல்லக்கூடிய இடம் ஸோ குரு வந்து இந்த இடத்தை பார்க்கறதுனால ஷேர் மார்க்கெட்லாம் பண்ணியிருப்பீங்க அந்த சூதாட்டம் போன்ற விஷயங்கள் எல்லாம் ஈடுபட்டு கொண்டிருந்தவர்களுக்கு எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கின்றது அதே மாதிரி மனசில் வந்து ஆயுள் சம்பந்தமான ஒரு பயம் வந்து ஒரு சிலருக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும் ஸோ அந்த பயங்கள் எல்லாம் வந்து மறையக்கூடிய காலகட்டம் குரு வந்து இந்த எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால ஆயுள் சம்மந்தமான ஒரு பயமான விஷயங்களை வந்து உங்கள் மனதிலிருந்து வந்து நீக்குவார் இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் மேஷராசி நேயர்களுக்கு குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதால் உங்களுடைய விரயங்கள் அதாவது செலவுகள் வந்து அதிகமாகத்தான் இருக்கும் அந்த செலவுகளை வந்து நீங்கள் உபயோகமான ஒரு விஷயமாக மாற்றிக்கொள்வது உங்களுக்கு முன்னேற்றத்தை தரும் அதே மாதிரி ராகு கேது பெயர்ச்சி அப்படின்றது வந்து மேஷ ராசினியர்களுக்கு அவ்வளவு ஃபேவரா வந்து இல்லை அதனால வந்து நீங்கள் உங்களுடைய சிந்தனைகளை வந்து ரொம்ப வந்து சீராக வைத்துக்கொள்வது அப்படின்றது நலம் ஏன்னா ஒரு குழப்ப நிலை அப்படின்றது வந்து உங்களுக்கு இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசியிலே வந்து ராகுவின் சஞ்சாரம் அப்படின்றது வந்து இருக்கிறது ஸோ நான் ராகு கேது பேச்சு அப்லோட் பண்ணுறேன் அதில் உங்களுக்கு டீட்டெயிலான பலன்கள் வந்து போடுறேன் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள்